இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017ல கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க, அதாவது சுருக்குக. ஸோ இந்த மாதிரி சுருக்குக கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி, ஸோ எந்த நம்பர்லாம் ஒரு சில நம்பர்லாம் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃபார்முலாவை நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, 2x^4 − 162 / x²+9 × 2x − 6. ஸோ ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், இது ரெண்டுலேயும் காமன் நம்பர் ஏதாவது வெளியெடுக்கலாமான்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதில் 2 காமனாக வெளியெடுக்கலாம். இதுலேருந்து என்னத்தை காமனாக எடுக்கலாம், 2 காமனாக வெளியெடுக்கலாம். இதுலேருந்து 2 காமனாக வெளியெடுத்தீங்கன்னா பேலன்சிங் என்ன இருக்கும், x^4. ஸோ இதுலேருந்து காமனாக 2, இதுலேருந்து காமனாக 2 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 81 டிவைடட் பை. ஸோ இதில் இது ஒன்றும் பண்ண முடியாது, இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதில் பாருங்களா, இதுலேருந்து என்ன பண்ணலாம், காமனாக 2 வெளியே எடுக்கலாம். ஸோ 2 ஃப்ரெண்டில் எழுதிக்கலாமா, ஸோ 2 வெளியே எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், x − 3 மட்டும் இருக்கும். ஸோ அந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுலேருந்து ஏதாவது ஃபார்முலா க்ரியேட் பண்ண முடியுமா, இல்லை காமனாக வெளியெடுக்க முடியுமா, காமனாக எதுவும் வெளியெடுக்க முடியாது, ஆனால் ஃபார்முலா க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி ஃபார்முலா க்ரியேட் பண்ணலான்னா, ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றலாம், இதையும் நம்ம ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்றலாம். ரெண்டையும் ஸ்கொயர் ஃபார்ம் மாற்றலாமா, ஸோ x^4 x²/2 அப்படின்னு எழுதலாம், −81 9² அப்படின்னு எழுதலாம். ஸோ ஹோல் டோட்டல் ப்ராஜெக்ட், ஸோ டிவைட் பை கீழே என்ன இருக்கு, x²+9, அதை அப்படியே வச்சுக்கோங்க, இதுவும் அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ஸோ a²-b² முடிச்சாமே சொல்லிப்பா ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு, ஸோ a + b × a − b. ஸோ இது டோட்டலாக x²ன்றது ஏ, இது பி. ஸோ a + b இப்போ x²+9 × x²-9 a + b × a − b. ஸோ டிவைடட் பை x²+9 அப்படியே இருக்குங்க, ஸோ x − 3. ஸோ இது ரெண்டு காமனாக இருக்கு பாருங்க, சொல்லலாம் பேலன்ஸ் என்ன இருக்குது, x²-9 x − 3. ஸோ இதுலேருந்து காமனாக எதாவது வெளில எடுக்க முடியுமா, இல்லை ஸ்கொயர் ஃபார்முக்கு மாற்ற முடியும், ஃபார்முலா மெத்தடுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், x² இருக்குது, ஸோ a² ஃபார்முல இருக்குது, இதை b² ஃபார்முலாக மாற்ற முடியும். ஸோ 3² எழுதலாம், அப்போ 3² எழுதி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ x²-3² ஏறாமா, இதுக்கு பதிலாக x²-3² / x − 3. ஸோ a²-b², ஸோ a + b × a − b ஃபார்முக்கு எழுதிக்கோங்க, கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ x − 3 × x − 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டாட் லாஸ்ட் என்ன வருது, x + 3 வருது. So that is answer. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஏதாவது காமனாக வெளில எடுக்க முடியுமா, இல்லை ஃபார்முலா மெத்தடுக்கு மாற்ற முடியுமா, இல்லை ஃபார்முலா ஏதாவது அப்ளை பண்ண முடியுமா, இந்த 3 விஷயத்தை மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.